வணக்கம். இன்றைய 365 நாள் முடிஞ்சு மனிதவள அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் மதிப்புக்குரிய டாக்டர் ஸ்ரீ சரவணன் அவர்கள் மீண்டும் மீண்டும் இந்திய வர்த்தகர்களுக்கு வந்து நிறைய உதவிகளை செஞ்சிருக்காரு. அவரோட இந்த ஒரு வருஷ காலகட்டத்தில் குறைஞ்சபட்சம் நாங்கள் வந்து அவரை 10-11 தடவை சந்திச்சிருப்போம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நேரடியாக எங்களை அணிஞ்சு நீங்கள் வந்து எங்கள்கிட்ட பேசுங்க, நாங்கள் உங்களுக்கு என்ன என்னால் என்ன செய்ய முடியுமோ எல்லா உதவிகளும் நான் செய்கிறேன். என் அமைச்சு கீழே உள்ள எல்லா பிரிவுகளுக்கும் வந்து தொடர்பு எங்களுக்கு உருவாக்கி பிரச்சனைகளை வந்து தீர்த்து இதுவரைக்கும் இந்தியர்கள் குறிப்பாக இந்தியர்கள் சார்ந்த எல்லா வியாபாரங்களும் ஒரு அளவுக்கு இந்த கோவிட் காலகட்டத்தோட பிரச்சனை வந்து மீண்டும் வரக்கூடிய சூழ்நிலைக்கு உருவாகியிருக்காங்க அப்படின்னா முக்கியமாக பொறுப்பு வந்து இதில் நன்றி சொல்ல வேண்டியது வந்து அரசாங்கத்துக்கும் அரசாங்கத்தை சார்ந்த அமைச்சராக இருக்கக்கூடிய டாக்டர் ஸ்ரீ சரவணன்களுக்கு நிச்சயமாக நாங்கள் வந்து நன்றி கடன் பெற்றிருக்கோம். ஏன்னா இதுவரைக்கும் இந்த ப்ரோக்ராம் சப்சிடி ஊப்பாவாக இருக்கட்டும், இல்லை இந்த அக்தா அம்பாக் பட்னாமாக இருக்கட்டும், இல்லை அந்நிய நாட்டு தொழிலாளர்களோட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சூழ்நிலைகளையும் அரசாங்கமும் சில கோட்பாடுகளும் சில முடிவுகளை எடுத்திருந்தால் கூட அதையும் மீறி அவரால் செய்ய தனிப்பட்ட முறையில் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் எங்களுக்கு வந்து அவர் நிறையா உதவி செஞ்சுருக்காரு. அதுக்கு நிச்சயமாக நாங்கள் நன்றி சொல்லணும். அது மட்டும் கிடையாது, அதாவது டாக்டர் ஸ்ரீ சரவணன் அவரோட அரசியல் அனுபவத்தை வச்சு அமைச்சராக முதல் தரம் வந்திருந்தாரு, துணை அமைச்சராக பல மடங்கு இருந்திருக்காரு, பல அமைச்சர்கள் இருந்திருக்காரு. அமைச்சராக வந்து அவரோட அரசியல் திறமைக்கும் அவரோட சொந்த திறமையினால அமைச்சராக வந்து நிறைய விஷயங்களை வந்து அவர் மாற்றி அமைச்சிருக்காரு. இந்த ஒரு சிறிய ஒரு வருஷ காலகட்டத்தில் கோவிட் பிரச்சனை இருக்கிற காலகட்டத்தில் இவ்வளோ பெரிய வெற்றியை வந்து அந்த அமைச்சர் அடைஞ்சிருக்குன்னு சொன்னால் நிச்சயமாக அமைச்சராக இருக்கிற அவர்களுக்கு வந்து அதில் முக்கியமான பங்கீட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, டாக்டர் ஸ்ரீ சரவணன் பொருளாதார ஊக்குவிப்புக்கும் பொருளாதார மேம்பாட்டுக்கும் பொருளாதார உருமாற்றத்துக்கும் இந்திய சமுதாயத்துக்கு வேலை செஞ்சிருந்தால் கூட அவரோட சேவைகள் அதையும் தாண்டி அரசியல், கலை, கலாச்சாரம், சமயம், கல்வி எல்லா விஷயத்திலையும் வந்து நிச்சயமாக அவர்கள் வந்து பொறுப்பேற்றிருக்கோம். ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த வருஷம் தைப்பூசம் நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கும்போதே அந்த முருகனோட அருளோட ஸ்ரீ மகாமாரியம் தேவஸ்தானத்து கூட சேர்ந்து தத்து ஸ்ரீ சரவணன் இந்த தைப்பூச ரதத்தோட ஊர்வலத்தை நடத்தி காட்டிடணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தோட ஒற்றுமையோடு அரசாங்கத்தோட ஒப்புதலோடு இதை வந்து எங்களுக்கு நடத்தி காட்டியிருக்காரு. அதுக்கும் அவருக்கு நிச்சயமாக நாங்கள் நன்றி சொல்லணும். அவருக்கு இந்த ஒரு வருஷம் பதவியேற்றதுக்கு அப்புறம் என்னோட தனிப்பட்ட சார்பிலும் என் குடும்பத்தினர் சார்பிலும் மைக்கியோட 36,000 உறுப்பினர்களோட சார்பிலும் 18 தேசிய இந்தியன் சார்ந்த வியாபாரங்கள் வந்து எங்களோட உறுப்பினர்களாக இருக்காங்க, 15 மாநிலங்கள் உறுப்பினர்களாக இருக்காங்க. இந்த 36,000 உறுப்பினர்கள் பெற்ற மைக்கியின் சார்பில் நிச்சயமாக டாக்டர் ஸ்ரீ சரவணங்களுக்கு மீண்டும் மீண்டும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.